சுக்கு காப்பி பொடி எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஒரு டம்ளர் கொத்தமல்லி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கரிஞ்சிட கூடாது, சிம்மில் வச்சு வறுத்துக்கணும். பொரிஞ்சிச்சு, வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். சுக்கு போட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். எப்பயுமே காஞ்ச சுக்கு தான், இருந்தாலும் கொஞ்சம் சூடு பண்ணி அடிச்சா நல்லா வரும், ஒரு நல்லா ஒரு பவுடர் நல்லா வரும். வறுத்து வச்ச கொத்தமல்லி, சுக்கு, மிளகு இது மூணோடு சேர்த்து மஞ்சள்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். எல்லாம் சேர்த்து நாலையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் ஒரு மாதிரி குறை குறமாக அரைச்சி அரைச்சிக்கலாம். கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். இது ஆறிச்சு, இப்போ இது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு, நல்லா கலர்ஃபுல்லாக பாருங்க எப்படி இருக்குது. இது நல்லா தண்ணி கொதிக்க வச்சு நமக்கு தேவைன்ற அளவுக்கு போட்டு கொதிக்க வச்சு, சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி வெல்லம் ஏதாவது சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிக்க வேண்டியது தான்.